ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கனரா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கனரா பேங்க் ஏடிஎம் மிஷின் மூலமாகவே எப்படி வந்து செக் புக் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஏடிஎம் மிஷின் மூலமாக செக் புக் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸுக்கு வந்து அந்த செக் புக் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து தெளிவாக அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சொல்லுங்க கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் கனரா பேங்க் ஏடிஎம் சென்டருக்கு போயிங்க. போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணதுமே லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும், லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும், அந்த 4-digit பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மெயின் மெனு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மெயின் மெனு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மெயின் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் அதர் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஹியர் டு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்லேயே லெஃப்ட் சைடில் செக் புக் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு செக் புக் அப்ளை பண்ண வேண்டிய ஆப்ஷன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கேட்கும். ஸோ ஏதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் ப்ளீஸ் வெயிட் யுவர் ட்ரான்சாக்ஷன் ஈஸ் பீங் ப்ராசஸ்ன்னு வரும். உடனே வந்து நமக்கு செக் புக் வந்து அப்ளை ஆயிரும். டிஸ்பிளேலேயே வந்து ட்ரான்சாக்ஷன் ஈஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடும். நமக்கு அதுக்கான ஸ்லிப்பும் வந்து உடனே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 7 days வந்து உங்களோட செக் புக் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்லேயே வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக வந்து உங்களோட கனரா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் மிஷின் மூலமாக எப்படி வந்து செக் புக் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சந்திக்கிறேன். தேங்க்யூ.